ஹரே ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு வந்துட்டு மிக மிக உன்னதமான நாள், மிக மிக மங்களகரமான நாள். அதுவும் குறிப்பாக கௌடிய வைஷ்ணவர்களுக்கு வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஸோ இன்றைக்கு வந்துட்டு ரூப கோஸ்வாமி, ஸ்ரீல பிரபுபாதர் ரூப கோஸ்வாமியோடைய மறைவு தினம். அதே போல் கௌடிதாச பண்டிதர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர். இன்றைக்கி வந்து நம்ம சம்பிரதாயத்தில் பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஆச்சாரியர் ரூப கோஸ்வாமியுடைய மறைவு தினமும் கௌரிதாஸ் பண்டிதருடைய மறைவு தினம். ரூப கோஸ்வாமியுடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய படைப்புகள் வந்து நம்ம சம்பிரதாயத்தில் காலத்துக்கும் அழியாது, மிக மிக முக்கியமானது. அவர் நம்ம சம்பிரதாயத்தில் மிக மிக முக்கியமான ஆச்சாரியர். ஸோ அதனால தான் பிரபுபாதர் வந்து நம்மளை ரூபானுகாஸ் அப்படின்னு சொல்கிறார். வைஷ்ணவர்கள் வந்துட்டு ரூப கோஸ்வாமி வழியை பின்பற்றக்கூடியவங்க. ஸோ நம்ம வந்து ரூப கோஸ்வாமியின் மகிமைகள், அவர் எவ்வளோ கருணை வாய்ந்தவர், எவ்வளோ எளிமையானவர், எவ்வளோ பணிமா பக்தி தொண்டு பண்ணார், அவர் நம்ம சம்பிரதாயத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கும் சைத்தன்ய மகாப்பிரபுக்கும் எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றிருந்தது, அவர் பகவான் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருந்தாங்க, இந்த அவருடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய தெய்வமான லீலைகள், அவருடைய வைபவங்கள், இதெல்லாம் வந்துட்டு அளவிடவே முடியாது. கிருஷ்ணா அவருடைய பக்தர்கள், கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, கிருஷ்ணரும் அவருடைய சகாக்களுடைய பக்தர்களுடைய வைபவங்கள்லாம் வந்துட்டு அளவிட முடியாது, எல்லையற்றது. இந்த என்ன மாதிரி உள்ள சாதாரண ஆட்களால் அதை வர்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமானது தான். அந்தளவுக்கு நமக்கு பக்குவம் கிடையாது, நமக்கு அது தகுதியும் கிடையாது. அவங்க அந்த மாதிரி உன்னதமான ஆச்சாரியரை பற்றி பேசுறதுக்கு நமக்கு தகுதியும் கிடையாது. ஆனாலும் வந்துட்டு ஒரு தூய வைஷ்ணவர், ஒரு ஆச்சாரியர், அவரை வந்து நம்ம புகழும்போது, அவருடைய வைபவங்களை பற்றி பேசும்போது நம்மளும் நம்மளுடைய இருதயத்துள்ள அழுக்குகளாக போகும், நம்ம புனிதம் அடைவோம். எப்போ வந்து நம்ம பகவானையும் அவருடைய பக்தர்களை பற்றி நம்ம புகழ்கிறோமோ, அப்போ நம்ம இருதயத்துள்ள அழுக்குகள்லாம் நீங்கி நம்ம பக்தி தொண்டை முன்னேற்றம் அடைவோம். ரூப கோஸ்வாமி ஸ்ரீல பிரபுபாதருடைய மகிமைகளை வந்துட்டு என்ன மாதிரி ஒரு சாதாரண ஜீவராசிகளால் வர்ணிக்கிறது ரொம்ப கடினம்தான். ஏன்னா பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், பிருந்தாவன் தாஸ் தாக்கூர், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, அவங்க எல்லாமே கூட வந்துட்டு பகவானுடைய லீலைகள், சைத்தன்மாவுடைய லீலைகள், அவருடைய பக்தர்களோட சைத்தன்மாவுடைய சகாக்களோட அவங்க செய்த அன்பு பரிமாற்றங்களை வந்துட்டு அவ்வளோ எளிதானதில் வர்ணிக்கிறது அது எல்லையற்றது. இப்போ வானம் வந்து எல்லையற்றது, வானத்தில் வந்து பறவைகள்லாம் பறக்கும், எவ்வளோதான் உயரம் பறந்தாலும் நம்ம அதனுடைய எல்லையை தொட முடியாது இல்லையா. வானத்தில் வந்துட்டு நிறைய பறவைகள் பறக்குது, அப்படி எவ்வளோ பறவைகள் பறந்தாலும் அந்த பறவைகள் வந்துட்டு வானத்துடைய எல்லையை டச் பண்ண முடியாது, தொட முடியாது. இந்த ஒவ்வொரு பறவையும் அதனுடைய தகுதிக்கு தகுந்தால் போல் வானத்தில் உயர பறக்கும். அப்போ என்ன மாதிரி உள்ள சாதாரண ஜீவராசி வந்துட்டு எவ்வளோ தூரம் உயர பறக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட தூரம் தான், ஒரு ஒரு குறிய ஒரு சிறிய முயற்சி தான் இது. என்னால் வந்து முழுமையாக அவருடைய வைபவங்களை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஏன்னா ஆதிசேஷன், பகவானுடைய அவதாரம் ஆதிசேஷன் வந்துட்டு சைத்தன்ய லீலைகளை வந்து வர்ணிக்கிறாரு, வர்ணிச்சுக்கிட்டே இருக்கார், அது முடிவே இல்லை, முடிவில்லாமல் போயிட்டே இருக்கு. ஏன்னா பகவான் வந்து எல்லையற்றவர், அவருடைய லீலைகளும் எல்லையற்றது. அதனால் என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஒன்றுமில்லாத ஒரு எளிமையான சாதாரண ஒரு ஜீவாத்மானால் வந்துட்டு அதை செய்ய முடியுமாங்கிறது செய்கிறது கடினமானது தான். ஆனாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பக்தி தொண்டை முன்னேற்றம் அடைகிறதுக்காக நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ, நம்முடைய குரு மகாராஜ்கிட்டருந்து, குருநாதர்ட்டிருந்து, ஸ்ரீல பிரபுபாதர்ட்டிருந்து, வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, சைத்தன்ய சரிதாமத்தில் வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எந்தளவுக்கு ரூப கோஸ்வாமியுடைய கல்யாண குணங்களை வர்ணிச்சிருக்கார், அவருடைய வைபவங்களை பேசியிருக்காங்க, சைத்தன்ய மகாப்பிரபு ரூப கோஸ்வாமிக்கு எந்தளவுக்கு அன்பு பரிமாற்றம் இருந்தது, ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாப்பிரபு வந்து என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, சைத்தன்ய மகாப்பிரபு வந்து ரூப கோஸ்வாமிக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க, எந்தளவுக்கு அவங்களுடைய நட்பு அன்பு பரிமாற்றம் பக்தி இருந்ததுங்கிறது, எந்தளவுக்கு அவங்க வந்து ரூப கோஸ்வாமி வந்துட்டு சைத்தன்ய மகாப்பிரபு அன்பு பண்ணாங்க அப்படின்லாம் சைத்தன்ய சரிதாமிரதம், சைத்தன்ய பாகவதம் இதிலெல்லாம் ரொம்ப விவரமாக வர்ணிச்சிருக்கு, ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி அதை பக்தரோட பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆச்சாரியுடைய மறைவு தினம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு ரூப கோஸ்வாமி, சனாத கோஸ்வாமி, இந்த எல்லா ஆச்சாரியரும் வந்துட்டு பகவானுடைய ஆத்மீக லோகத்துலேருந்து வராங்க, கோலோக விருந்தாவனத்துலேருந்து வராங்க. கிருஷ்ணா இந்த உலகத்தில் அவதரிச்சு லீலை பண்ணார், கிருஷ்ணா வந்துட்டு மிகவும் தூரம் அவதரிக்கிறார், மிகவும் தூரம் அவதரித்து எண்ணற்ற லீலைகள் பண்ணார், எண்ணற்ற அற்புதங்கள் பண்ணுறார். இப்போ பகவான் கிருஷ்ணர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி பூலோகத்தில் தோன்றினார், அவருடைய சகாக்களோட வசுதேவ தேவகி, நந்தமாராஜ், யசோதா, கோபர்கள், கோபிகள், தன்னுடைய சகாக்களோட சைதன்மா கிருஷ்ணா வந்து இந்த பூமியில் தோன்றினார். தென் கிருஷ்ணா வந்துட்டு இந்த பூமியில் லீலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி பகவத்கீதை போதிக்கிறார் நமக்காக. இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் வந்து எப்படி பகவானை சரணடையணும், பகவான் மேலே எப்படி பக்தி பண்ணணும், பகவான் யார், அவருடைய வைபவங்கள் என்ன, இதெல்லாம் வந்து கிருஷ்ணரே இந்த உலகத்தில் இருந்தப்போ பர்சனலாக அவரே நேரடியாக நமக்கு உபதேசம் பண்ணார்.
ஆனால் துரதிருஷ்டவசமாக வந்துட்டு நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்கல. இப்போ அதே பகவான் வந்துட்டு மேலும் ரொம்ப கருணையோட நம்ம மகாவதாநியாய ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரமாக சைத்திர மகாபிரபு தோன்றினார். நம்ம மகாவதாநியாய கிருஷ்ண பிரேம பதா இது, கிருஷ்ணன் மேல உள்ள அன்பு, கிருஷ்ணனுடைய பிரேமத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக பகவான் சைத்தன்யா தோன்றினார். கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாமினே குருத்து சேர்ந்தார். கிருஷ்ணர் தான் ஆனால் கருப்பில் சைத்தன்யர், பொன்னிறத்தில் இருக்க கௌரங்கர். ஸோ சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றும் போது திரு சகாக்கோட வந்தார். ஜெகநாத் மிஸ்ரர், சச்சி மாதா, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், சந்திரசேகர ஆச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூர், இது மாதிரி எண்ணற்ற ஜெகதானந்த பண்டிட், சர்வம் பட்டாச்சாரியர், இது மாதிரி சைத்தன்ய மகாபிரபு திரு சகா கூட தோன்றினார். சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். அவர் வந்து அந்த அவதாரம், சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் வந்துட்டு சைத்தன்ய சரிதாமத்தில் ரொம்ப அற்புதமாக சைத்தன்ய மகாபிரபு அவதார நோக்கம் சொல்லியிருக்கு. ஒன்று உள்நோக்கம், இன்னொரு வெளிப்படையான நோக்கம், பொதுவான நோக்கம், அப்புறம் உள்நோக்கம், அந்த அவதாரத்துடைய அந்தரங்கமான நோக்கம். சைத்தன்ய மகாபிரபு அவதாரத்துடைய வெளிநோக்கம் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து எல்லாரையும் பகவானுடைய நாமத்தை சொல்ல வைக்கணும். இந்த கலியுக தர்மமான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, எல்லாரையும் சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணோட நாமத்தை உச்சரிக்கை வைக்கிறதுக்காக இந்த உலகத்தில் தோன்றினார். அதே சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருடைய மிக நெருங்கிய மிக உயர்ந்த சேவகி ஸ்ரீமதி ராதாராணி. மிக பக்தர்களே மிக உயர்ந்தவங்க, கோபிகளையும் மிக உயர்ந்தவங்க. அந்த ராதாராணியுடைய பாவம், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், ராதாராணி வந்து எந்தளவுக்கு கிருஷ்ணர் அன்பு செய்கிறாரு, அந்த சுவையை அனுபவிக்கிறதுக்காகவும் சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த பூமியில் தோன்றினார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் தோன்றி ராதையோட மனநிலையில் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ராதா கிருஷ்ண நகையன்யா, கிருஷ்ண சைத்தன்ய ஸ்ரீ கிருஷ்ணா ராதா ரெண்டு பேரும் சேர்ந்த சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ராதா கிருஷ்ண நகையன்யா. கிருஷ்ணர் வேறு, சைத்தன்ய மகாபிரபு வேறு இல்லை. ஸோ ராதா கிருஷ்ண கிருஷ்ணர் தான் ராதையோட பாவத்தில் சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காங்க. இப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றும் போது ஸ்ரீமதி ராதாராணியோட பாவத்தில் வராங்க. அப்போ கோபர்கள் கோபிகள் எல்லாருமே வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு சேவைக்காக ஆச்சாரியர்களாக தோன்றினாங்க. ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ராமானந்த ராயர், ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி, இப்படி ஒவ்வொரு பக்தராக வந்துட்டு அவங்களும் இந்த உலகத்தில் தோன்றினாங்க. சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு அவருடைய அந்த பக்தி, சைத்தன்ய மகாபிரபு பக்தி எல்லாரும் கொடுக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விருட்சமாகிட்டு தோன்றினார். அந்த விருட்சத்தில் வந்து விருட்சத்துடைய மெயின் பிரான்ச் வந்து சைத்தன்ய மகாபிரபு. அப்புறம் பல பல கிளைகள், அந்த ஒரு ஒரு மரத்தில் வந்து பல கிளைகள் இருக்கு இல்லையா, அப்புறம் கிளைகள் கிளைகளோட கிளைகள் இப்படி கிளைகளோட கிளைகள், அந்த மரம் வந்து மிக மிக பிரம்மாண்டமாக பறந்து விரிந்திருக்கு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு அந்த மரத்தில் வந்து நிறைய பழங்கள், அந்த பழங்களை அவரும் சுவைக்கிறாரு, மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறாரு. இப்போ சைத்தன்ய மகாபிரபுன்னு சொன்னார், என்னால் எவ்வளோ பழங்களை விநியோகம் பண்ண முடியும், நீங்களும் வாங்க, நீங்களும் எல்லோரும் இந்த பழங்களை எடுத்துக்கோங்க, நீங்களும் சுவைங்க, நீங்களும் நிறைய விநியோகம் பண்ணுங்கள் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு எல்லாரையும் அழைக்கிறார். ஆக்சுவலி சைத்தன்ய மகாபிரபுவே போதுமானவர் எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்குறதுக்கு, ஆனாலும் தன்னுடைய சகாக்கள் மூலமாக அதை எக்ஸ்ட்ரா இன்னும் கூடுதலாக விநியோகம் பண்ணுறாரு. இப்போ சைத்தன்ய மகாபிரபு சகாக்கள் வந்துட்டு நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், இப்படி ஒரு ஒரு பிரான்ச், ஒரு ஒரு கிளைகள். நித்யானந்த பிரபு மிக பிரம்மாண்டமான கிளை அந்த மரத்தில். அதுக்கப்புறம் எண்ணற்ற கிளைகள், இப்படி 45 மற்றும் 46 கிளைகளாக வந்துட்டு ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி இவங்களை பற்றி சைத்தன்ய சரிதாமத்தில் ரொம்ப அழகாக கிருஷ்ணாஸ் கோஸ்வாமி வர்ணிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் மிக மிக உன்னதமான பக்தர்கள், மிக உயர்ந்தவங்க. அதாவது சைத்தன்ய மகாபிரபு சகாக்களில் வரக்கூடிய பல பல கிளைகளில் வந்துட்டு இந்த ரெண்டு கிளைகள், 45 46 இருக்கக்கூடிய ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி வந்துட்டு மிக மிக முக்கியமான கிளைகள். இவங்க வந்து எல்லாருக்கும் வந்து கிருஷ்ண பிரேமத்தை வழங்கினாங்க அப்படின்னு அவங்களுடைய வைபவங்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ரூப கோஸ்வாமியோடைய நம்முடைய பூர்வாச்சாரியர் அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள் எல்லாம் எந்தளவுக்கு நம்ம கேட்குறோமோ அந்தளவுக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள். அப்போ பூர்வாச்சாரியுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நமக்கு மேலும் கிருஷ்ணவுடலை முன்னேற்றம் அடைய முடியும். குரு இருக்காங்க, பிரபுபாதர் இருக்காங்க, அதே போல் நம்மளோட முந்தைய ஆச்சாரியர்கள் அவங்க வழியே தான் நமக்கு பிரபுபாதர் வந்துட்டு என்ன பண்ணார், ரூப கோஸ்வாமி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதான் பிரபுபாதர் நமக்கு போதிக்கிறார். அதை தான் வந்து ஆன்மீக குரு நமக்கு சொல்கிறாங்க. இப்படி வந்து இந்த ஆச்சாரிய பரம்பரை மூலமாக அந்த கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்ட அந்த வேத ஞானமானது பிரம்மா நாரதர் வியாசர் அப்படின்னு இறங்கி வந்து ரூப கோஸ்வாமி மூலமாக எண்ணற்ற சாஸ்திரங்களை வந்து அதுக்கப்புறம் பிரபுபாதர் நமக்கு அதுக்கு எளிமையாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு ரூப கோஸ்வாமியுடைய மகிமைகளுடைய வைபவங்களை வந்து நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இது வந்து நம்ம உண்மையாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இது வந்து அளவிட முடியாது, எல்லையற்றது. ஸோ நம்ம வந்து அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டது, படித்தது, சைத்தன்ய சரிதாமத்துலேருந்து படித்தது, சைத்தன்ய பாவத்துலேருந்து படித்தது, அப்புறம் ஆச்சாரியர்கிட்டருந்து கேட்டது, இதெல்லாம் கலந்து நம்ம வந்து இந்த காணொலியில் இந்த உபன்யாசத்தில் வந்து நம்ம எல்லோரும் பகிர்ந்துக்கிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரே கிளாஸில் இதை முடிக்க முடியாது. ரூப கோஸ்வாமியோட வைபவங்களை வந்துட்டு ஒரு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரத்தில் சொல்லி முடிக்க முடியாது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாகமாக போகும். நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் ரூப கோஸ்வாமியோடைய சந்ததிகள், அவங்களுடைய மூதாதையர்கள் எப்படி அவங்க இந்த லோகத்தில் வந்தாங்க,
என்னென்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு பாகமாக வந்து நம்ம இந்த உபன்யாசத்தில் ஒரு ஒரு உபன்யாசத்தையும் வந்து நம்ம அவருடைய கண்டினியூட்டி அதை தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே வருவோம். ஜாய் ஸ்ரீ கோஸ்வாமி ஸ்ரீ பிரபுபாதிக்கு ஜாய், ஸ்ரீ பிரபுபாதிக்கு குருதேவிக்கு ஜாய். ஸோ ரூபகோஸ்வாமியோடைய மூதாதையர்களை பற்றி சொல்லும்போது, ஜீவ கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி வந்து ரூபகோஸ்வாமியோட சகோதரர் அனுப்பமா அவருடைய பையன். அவர் வந்துட்டு நம்ம சம்பிரதாயத்தில் வந்து ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிக்கு அப்புறம் வந்துட்டு ஜீவ கோஸ்வாமி ஒரு மிக முக்கியமான ஆச்சாரியராக இந்த சம்பிரதாயத்தை வழி நடத்தினார், இந்த சம்பிரதாயத்தை வழி நடத்தினார். அப்போ ஜீவ கோஸ்வாமி வந்து அவங்களுடைய மூதாதிரிகளை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அனுபமா, இவங்க மூணு பேர் வந்துட்டு சகோதரர்கள். இவங்க வந்துட்டு சாரஸ்வதி பிராமணா சமுதாயத்தில் தோன்றினவங்க. கர்நாடகா மாநிலத்தில் வந்து சாரஸ்வதி பிராமணா சமுதாயத்தில் தோன்றினாங்க. பாரத்வாஜ முனிவருடைய அந்த இதில் வரக்கூடியவங்க, ஒரு கோத்திரத்தில் வரக்கூடியவங்க. ஸோ முனிவர்கள் வந்து பாரத்வாஜர் ரொம்ப உயர்ந்த முனிவர். அந்த முனிவருடைய வம்சாவளியில் அந்த சாரஸ்வதி பிராமணா கம்யூனிட்டியில் வந்துட்டு கர்நாடகா மாநிலத்தில் சர்வஜ்ஞா ஜெகத்குரு அப்படின்னு ஒரு பிராமணர் வாழ்ந்தார். சர்வஜ்ஞா ஜெகத்குரு வந்துட்டு மிக மிக உன்னதமான பிராமணர், எல்லா சாஸ்திரங்களும் அறிஞ்சவர், மிகப்பெரிய பண்டிதர், வெரி வெல் ஸ்காலர், ரொம்ப அற்புதமான பாண்டித்யம் நிறைந்தவர். இந்த சர்வஜ்ஞா ஜெகத்குருக்கு வந்து அனிருத்தன் ஒரு பையன் இருந்தார், அனிருத்த தேவா. ஸோ அனிருத்த தேவா வந்து அவரும் வெரி எக்ஸ்பர்ட் அவர். ஸோ அனிருத்த தேவா வந்துட்டு அழக இந்திரனை போல, அவருடைய பேச்சு பழக்கம் எல்லாம் சந்திரனை போல் மிக எளிமையாக, இந்திரன் சந்திரன் மாதிரி தேவர்கள் மாதிரி அனிருத்த தேவா இந்த உலகத்தில் இருந்தார். அவர் வந்து நல்லபடியாக இந்த உலகத்தை வழி நடத்திட்டு இருந்தார். அந்த இடத்துல கர்நாடகாவில் வந்துட்டு மிகப்பெரிய அரசராக திகழ்ந்தார். அவர் வந்து இந்த வித்தைகள்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். வில் வித்தை, வால் பயிற்சி, இதெல்லாம் வந்து எப்படி நம்ம மகாபாரத துரோணாச்சாரியர் படிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து அனிருத்த தேவா வந்து ஒரு எக்ஸ்பர்ட், எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்றவர். ஸோ அனிருத்த தேவாவுக்கு வந்துட்டு ரெண்டு பசங்க இருந்தாங்க, ஒருத்தர் பேர் ரூபேஸ்வர், இன்னொருத்தர் பேர் வந்து ஹரிஹரா. ஸோ ரூபேஸ்வர் ஒருத்தர், ஹரிஹரா ஒருத்தர். ரூபேஸ்வர் வந்து அவர் வெரி வெல்டு ஸ்காலர், மிகப்பெரிய பண்டிதர், அவர் பாண்டித்யம்ல வேதங்கள், புராணங்கள், யஜுர்வேதம்லாம் ரொம்ப அற்புதமாக படித்தவங்க இந்த கம்யூனிட்டியில் வர்றவங்க. ஸோ அதே மாதிரி ஹரிஹரா வந்துட்டு அவர் வில்வித்தை, வாழ்வித்தை, இந்த மாதிரி போர்க்கலையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். அனிருத்தா, சாரி, ஹரிஹரா. ஸோ இப்படி ரூபேஸ்வர், ஹரிஹரா ரெண்டு பசங்க அனிருத்த தேவாவுக்கு இருந்தாங்க. அனிருத்த தேவா வந்து கொஞ்சம் காலத்தில் மறைஞ்சு போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் ஹரிஹரா வந்துட்டு நாட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த திறமை வாய்ந்த ராஜாவாக இருக்கார். அப்போ அனிருத்த தேவா வந்து ரூல் பண்ணும்போது அங்கேருந்து ரூபேஸ்வர் அவங்க பிரிஞ்சு வராங்க. ரூபேஸ்வர் வந்து தன் மனைவியோட நாபகட்டா அப்படிங்கிற ஊருக்கு வர, நாபகட்டாங்கிற ஊரில் வாழ்கிறாரு. யார், ரூபேஸ்வரும் அவருடைய மனைவி, ரூபேஸ்வரும் மனைவியும் நாபகட்டாங்கிற ஊரில் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய குழந்தைகள், ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அப்போ அவங்க தவம் பண்ணி யஜ்ஜம் பண்ணி வந்து 18 பெண் குழந்தைகளும் 5 ஆண் குழந்தைகளும் பிறந்தாங்க. யாருக்கு, ரூபேஸ்வருக்கும் அவங்க மனைவிக்கும் 18 பெண் குழந்தைகளும் 5 ஆண் குழந்தைகளும் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த வம்சம் அப்படியே காலப்போக்கில் நடந்து வளர்ந்து வந்துட்டே இருந்தது அந்த சந்ததிகள்லாம். அதில் வந்துட்டு அந்த 18 குழந்தைகள் பெண் குழந்தைகளையும் 5 ஆண் குழந்தைகளும் ரெண்டு பேர் மிக முக்கியமானவங்க. ஒருத்தர் வந்துட்டு முகுந்த தேவா, இன்னொருத்தருக்கு குமார தேவா. முகுந்த தேவான்னு ஒருத்தர், குமார தேவான்னு ஒருத்தர், இந்த ரெண்டு பசங்களும் வந்து அந்த வம்சத்தில் வந்த குழந்தைகள் மிக முக்கியமானவங்க. அதில் வந்துட்டு இந்த குமார தேவா என்ன பண்ணுவார்னா, இந்த குமார தேவாவுக்கு முகுந்த தேவாவுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மன வேறுபாடு வரும். அப்போ குமார தேவா வந்து அந்த நாபகாட்டாங்கிற ஊர்லேருந்து வங்காளதேசம் போயிடுறார். இப்போ ஈஸ்ட் பெங்கால், இப்போ ஈஸ்ட் பெங்கால் சொல்லுவாங்க, இப்போ பங்களாதேஷம் தனி நாடாயிடுச்சு, அப்போ ஈஸ்ட் பெங்கால். இப்போ வங்காளதேசத்தில் வந்துட்டு ஃபரிதாபாத்னு ஒரு ஊர் இருந்து, அந்த ஃபரிதாபாத்துக்கு ஒரு ஊருக்கு வந்துட்டு தன்னுடைய மனைவி ரேவதி தேவி, ரேவதி தேவியோட குமார தேவா வந்துட்டு பங்களாதேஷுக்கு போயிடுறாரு. பங்களாதேசத்தில் வந்துட்டு ஃபரிதாபாத்துங்கிற இடத்துக்கு ரேவதி, தன் மனைவி ரேவதி தேவியோட குமார தேவா வந்து இடம் பெயர்றார், அந்த ஊருக்கு போயிடுறார், பங்களாதேஷில் போயிடுறார். இப்படி குமார தேவாவுக்கும் ரேவதி தேவிக்கும் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அதில் மூணு பேர் ரொம்ப முக்கியமானவங்க, ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, அனுபமா. இந்த ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, அனுபமா, இந்த மூணு பேர் வந்துட்டு சைத்தன்யமா அப்படிங்கிற நாம அவங்களுக்கு கொடுத்தாங்க, நாம கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இயற்பெயர் என்ன இருந்ததுன்னா, அவங்க பெரிய அவங்க குழந்தைய பிறப்போ அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னா, ரூப கோஸ்வாமியோட பேர் வந்து சந்தோஷ். ரூப கோஸ்வாமிக்கு சந்தோஷ்னு பேர் இருந்தது. சனாதன் கோஸ்வாமிக்கு வந்து அமரா, அமரான்னு பேர். அண்ட் அனுபமாவுக்கு வந்து ஸ்ரீவல்லபா, ஸ்ரீவல்லபா, அமரா அண்ட் சந்தோஷ். அதாவது ரூப கோஸ்வாமியோட பேர் வந்து சந்தோஷ், சனாதன் கோஸ்வாமி பேர் அமரா, அண்ட் அனுபமாவோடைய பேர் ஸ்ரீவல்லபா. இந்த மூணு குழந்தைகள் வந்துட்டு
சின்ன வயசுலேருந்தே வந்து நல்ல வைஷ்ணவர்களாகவும் பக்தி பண்ணக்கூடியவங்களாகவும் பகவான் மேலே அன்புள்ளவங்களாகவும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்களாகவும் நல்ல பண்பாடு கலாச்சாரம் உள்ள குழந்தைகளாக வளர்கிறாங்க. யார் மூணு பேர்? ரூப கோஸ்வாமி, சனாந்த கோஸ்வாமி, அனுப்பலாம். இந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து பகவான் மேலே கிருஷ்ணன் மேலே ரொம்ப பெரிய உள்ள குழந்தைகளாக வளர்ந்து வராங்க. அப்படி வளர்ந்து வரும்போது அவங்க வந்துட்டு காலப்போக்கில் வந்துட்டு அந்த ஃபேமிலி வந்துட்டு ராமகேலிங்கிற இடத்துக்கு வராங்க. ராமகேலி, ராமகேலி வந்து வங்காள மேற்கு வங்காளத்தில் இருக்குது. இந்த ராமகேலியில் வந்துட்டு இந்த ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அனுபமா மூணு குழந்தைகளும் நல்லா சாஸ்திரம் படித்து வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷதங்கள் இதெல்லாம் ரொம்ப கை தேர்ந்த குழந்தைகளாக வராங்க. மிகச்சிறந்த பாண்டித்யம் உள்ளவங்களாக இருக்காங்க. சமஸ்கிருதம், எண்ணற்ற மொழிகள், நிறைய மொழிகள் படிச்சுக்கிறாங்க. எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் இவங்க. இந்த அந்த அந்த சமயம் அந்த டைமில் வந்துட்டு 500 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த மூணு பேர் வந்துட்டு எல்லாத்துலேயும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. சாஸ்திர அறிவில், பாண்டித்யத்தில், நிர்வாகம் பண்ணக்கூடியதில், கேள்வி அறிவு, இப்படி எல்லாத்துலேயும் இவங்க பெஸ்ட்டு ஸ்காலர். யார் மூணு பேர்? ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அனுப்புமா. இப்போ அந்த டைமில் வந்து இந்தியா வந்து நவாப் உஷேசா ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். மேற்கு வங்காளத்தில் வந்து நவாப் உஷேசா வந்து மன்னராக இருந்தார். அப்போ நவாப் உஷேசா என்ன பண்ணாருன்னா மேற்கு வங்காளத்தை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மூணு பேர் வந்துட்டு ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அனுப்புமா இவங்க வந்துட்டு சாஸ்திரங்கள்லாம் வந்து வித்யா வச்சஸ்பதி அப்படிங்கிற ஆச்சாரியிட்ட கத்தினார். வித்யா வச்சஸ்பதி வந்து நவதீபத்தை சேர்ந்தவர், சர்வம் பட்டாச்சாரியருடைய சகோதரர். அவர் அடிக்கடி ராமகேலி வரும்போது வந்து அவர்கிட்ட வந்து சாஸ்திரங்கள்லாம் படிச்சுக்கிட்டாங்க, அவர்கிட்ட நிறைய கேட்டுக்கிட்டாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி வந்து அவங்க பிராமணர்களே மிக உயர்ந்த பாண்டித்யம் உள்ள பிராமணர்களாக இருக்காங்க. அப்போ நவாப் உசேன் ஷா வந்துட்டு மேற்கு வங்காளத்தை ஆட்சி பண்ணும்போது இவங்க மூணு பேருடைய மகிமைகளை கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. அப்போ வந்து பிராமணர்கள், இந்துக்கள்லாம் வந்து இவங்களை ரொம்ப புகழ்ந்தாங்க. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அனுபமா இந்த மூணு பேர் ரொம்ப பெரிய இன்டெலிஜென்ட், ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவங்க, ரொம்ப டேலண்டானவங்க, சாஸ்திரங்கள் நல்லா தெரியவங்களுக்கு, வேதங்கள்லாம் படிச்சிருக்காங்க, எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் இவங்க, ரொம்ப ராஜதந்திரம் அரசியல்லாம் தெரிஞ்சவங்க. இப்படி இவங்களுடைய மகிமைகளை வந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிட்டாரு. யார்? நவாப் உஷேன் ஷா. இப்போ நவாப் உஷேன் ஷா வந்து ஒரு தடவை ஒரு நாள் இவங்க மூணு பேர் சந்திக்கிறார். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அனுபமா இந்த மூணு பேர் சந்தித்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் மூணு பேர் என்கிட்ட வேலை பார்க்கணும், நான் உங்களுக்கு மிகப்பெரிய பதவி கொடுக்குறேன், என்கிட்ட வேலை பாருங்கள். அப்படி நீங்கள் என்கிட்ட வேலை பார்க்கலன்னா நான் உங்களை ஜெயிலில் போட்டு பனிஷ் பண்ணுவேன். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் ஒட்டுமொத்த பிராமண கம்யூனிட்டி, இந்து கம்யூனிட்டி, பிராமண சமுதாயத்தில் உள்ளவங்க, இந்து சமுதாயத்தில் உள்ளவங்க இவங்களாம் யாரையும் நான் பக்தி பண்ண விட மாட்டேன், அவங்கள நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், அவங்க ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணுவேன், அதை நீங்கள் விரும்பினீங்கன்னா நீங்கள் உங்கள் விருப்பப்படி செய்யலாம் அப்படின்னு நவாப் வந்து அவங்கள கட்டாயப்படுத்துவார். ஸோ நவாப்போடைய கட்டாயத்தின் பேர்லேயும் மற்றவருடைய நன்மைக்காக ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அனுபமா இவங்க மூணு பேரும் வைஷ்ணவர். ஸோ வைஷ்ணவர் எப்பவுமே அடுத்தவங்க கஷ்டப்பட்டு நினைக்க மாட்டாங்க, அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறவங்க. இப்படி எண்ணற்ற பக்தர்கள், வைஷ்ணவர்கள், பிராமணர்கள்லாம் துன்பப்படக்கூடாது. அவங்க நவாப் வந்து அவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க எந்த தொந்தரவு இல்லாமல் பக்தி பண்ணணும், அவங்க பகவான் மேலே அன்பு செய்யணும், அதுக்கு எந்த இடையூறு வரக்கூடாது. அப்படின்னா நம்ம மூணு பேர் அவர்கிட்ட வேலை பார்க்கறது வேறு வழி இல்லை அப்படின்னு வேறு வழியே இல்லாமல் நவாப்கிட்ட வேலை செய்கிறாங்க. யார்? ரூப கோஸ்வாமியும், சனாதன கோஸ்வாமியும், அனுப்புமா இந்த மூணு பேரும் நவாப்கிட்ட வேலைக்கு செய்கிறாங்க. ரூப கோஸ்வாமி வந்துட்டு ஹோம் மினிஸ்டர், மந்திரி பதவி கொடுக்குறாரு. அப்புறம் சனாதன கோஸ்வாமி பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி பதவி கொடுக்குறாரு. அனுப்புமாவுக்கு செக்ரட்டரி. ஸோ எப்படி இந்த மூணு பேருக்கும் வந்து மிக உயர்ந்த பதவி கொடுத்து நிறைய பொற்காசுகள், நிறைய சம்பளம் அவங்களுக்கு அப்போயே வந்து லட்சக்கணக்கான சம்பளம் வந்து ரவாப் கொடுத்தாரு. ஏன்னா அந்த மூணு பேர் வந்துட்டு மிகப்பெரிய புத்திசாலிகளும் நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை உள்ளவனாக இருந்ததுனால நவாப் வந்து அவங்க மேலே ரொம்ப அன்பு பண்ணார். அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருந்து அவங்களுடைய உதவியில் நவாப் வந்து ரொம்ப அற்புதமாக ஆட்சி பண்ணுறாரு. இவங்க மூணு பேர் இருந்தனால அவர் எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ராஜ்யத்தை பற்றியோ, ஜனங்களை பற்றியோ, இல்லை மற்ற நாடுகள் மேலே படையிறதை பற்றியோ எதை பற்றியுமே அவர் கவலைப்படாமல் அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறார். யார்? நவாப் உஷேன் ஷா. ஸோ இவங்க மூணு பேர் வந்துட்டு ஜனங்களுடைய நன்மைக்காக, பிராமணர்கள், வைஷ்ணவர் கஷ்டப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, அவங்க பக்தி தொண்டு பண்ணுறதுக்கு நவாப்னால எந்த தொந்தரவு வரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க வந்து வேறு வழி இல்லாமல் அந்த நவாப் உஷேன் ஷாட்டை வேலை செஞ்சிட்டார். ஸோ நவாப் உஷேன் ஷா வந்து மிக கொடூரமான சிறப்பு பிராமணர்களாக அவரை பார்த்தாலே, அவனை பார்த்தாலே போய் கங்கையில் குச்சிருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவன் வந்து கொடூரமான புத்தி உள்ளவன், குறுக்கட் மைண்டு, குறுக்கு புத்தி உள்ளவன். ஸோ அதனால் அவனை பார்க்குறதே பாவம், அவனை தீண்டுனா அவனை பார்க்குறதே பாவம் போது தொடர்றதை பற்றி என்ன சொல்ல இருக்கு. அதனால் அவனுடைய சங்கத்தில் இவங்க போய் இருக்க வேண்டியதாகிடுச்சு. வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி கொடூரமான நபருக்கு கீழே
வேலை செய்ய வேண்டிய துப்பாக்கியமான சூழ்நிலையில் வந்து இவங்க மூணு பேரும் வைக்கப்பட்டாங்க. யார் மூணு பேரும்? ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, அனுப்புமா. ஆனாலும் இவங்க மூணு பேரும் நவாப்கிட்ட வேலை பார்த்தாலும் இவங்க ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க மனது எப்பவுமே விருந்தாவனத்திலே இருக்கும். நம்ம எப்போ விருந்தாவனம் போக போகிறோம், நம்ம எப்போ ராதாகிருஷ்ணரை பார்க்க போகிறோம், நம்ம எப்போ ராதாகிருஷ்ணன் சேவை பண்ண போகிறோம், இப்படி வந்து இவங்க மூணு பேருமே வந்துட்டு ராதாகிருஷ்ணன் லீலைகளை நடிச்சுட்டே இருக்காங்க. யார் மூணு பேர்? ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, அனுப்புமா. சரி, மூணு பேர் வந்துட்டு எப்போ நம்ம கிருஷ்ணனோட லீலை கிருஷ்ணன் லீலை பண்ண இடத்துக்கு போக போகிறோம், எப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம், எப்போ நம்ம அந்த லீலைகளை வந்து அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு எங்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, இவங்க இருக்கிற இடத்துல இந்த ராம்கேலிலே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. புத்த பிருந்தாவனம், புத்த பிருந்தாவனம்னா பிருந்தாவனம் மறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. அந்த இவங்க தங்கியிருந்த அரண்மனையில் அரண்மனையை சுற்றி ஒரு அற்புதமான தோட்டங்கள் உருவாக்கினாங்க. கதம்ப மரம், தமால மரம், பிருந்தாவனத்தில் என்னென்ன மரங்கள் இருக்குமோ அதே மாதிரி அற்புதமான மரங்கள், ராதா குண்டம், ஷியாம குண்டம், ராதையோட குளம், ஷியாம கிருஷ்ணனுடைய குளம் அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக உருவாக்கி அங்கே பக்தி தொண்டு பண்ணாங்க. யார்? ரூப கோஸ்வாமி. ஏன் ரூப கோஸ்வாமி என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய அசம்பிள் ஹால், ஒரு பெரிய அறை, ஒரு பெரிய ஹால் கட்டியிருந்தாங்க. அந்த ஹாலில் வந்துட்டு நிறைய பிராமணர்கள் வைஷ்ணவர்கள்லாம் வருவாங்க. அவங்ககிட்ட இருந்து பாகவத கதைகளை பேசுவாங்க, பாகவத வாதிப்பாங்க, வைஷ்ணவர்கள் சேவை பண்ணுவாங்க. இவங்க என்னெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ நவாப்கிட்டருந்து, நவாப்கிட்டருந்து சம்பாதிக்கிறது பூரா வைஷ்ணவோடைய சேவைக்காக பயன்படுத்தினாங்க. வைஷ்ணவோடைய சேவைகள், கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய வைஷ்ணவர்களை திருப்திப்படுத்துறது, எப்படி தன்னுடைய வருமானத்து முழுவதும் பக்தருடைய சேவைக்காக பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரி அவங்க வந்துட்டு அந்த இடத்துல ராமகேலியில் வந்து ஒரு அற்புதமான விருந்தாவன சூழலை உருவாக்கி அங்கே ஒரு அழகான ராதாகிருஷ்ணர் கோயில், ராதா மதன் மோகன், ராதா மதன் மோகனுக்கு ஒரு அழகான கோயில் அமைத்து அந்த கோயிலில் பவானி நாமங்களை ஜபிக்கிறது. ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே, இப்படி பகவான் நாமத்தை ஜபிக்கிறது, பவானி மகிமையில் கேட்கறது, பேசுறது, பாடுறது, கீர்த்தனம் செய்கிறது, அப்படி வாழ்கிறாங்க. ஸோ இவங்களுடைய மகிமையை அறிஞ்சு இந்த இடத்துக்கு எண்ணற்ற லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வைஷ்ணவர்கள் பிராமணர்ந்து நாட்டிலிருந்து பல பகுதிகளில் பல பல பகுதிகளிலிருந்து நாட்டிலிருந்து இந்தியாவில் பல பல பகுதிகளிலிருந்து எண்ணற்ற பிராமணர்கள் வைஷ்ணவர்கள் இவங்களுடைய சங்கத்துக்காக வராங்க. இவங்ககிட்டருந்து பாகவதம் கேட்குறாங்க, இவங்களுடைய சங்கம் எடுத்துக்கிறாங்க. அந்த அற்புதமான ரம்யமான சூழ்நிலையில் இருந்துட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இவங்களுடைய மகிமைகள் வந்து நவாப்கிட்ட வேலை பண்ணிட்டு இருந்தாலும் இவங்க வந்து கிருஷ்ணவர்களில் எந்தளவு ஒரு வித்தியாசம் அதை வந்து எந்தளவுக்கு முன்னால் ஃபாலோ பண்ண முடியுமோ அந்தளவு பயிற்சி பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்து ரூப கோஸ்வாமி கேள்விப்பட்டாங்க, சைத்தன்ய மகாபுரு இந்த பூமியில் தோன்றியிருக்காரு. ஸோ சைத்தன்ய மகாபுரு வந்து சாக்ஷாத் ஈஸ்வர குடும்பத்தில் கடவுள் பகவான். ஸோ கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபுரு, கிருஷ்ணராக வந்து எல்லாருக்கும் புரிந்த நாமத்தை கொடுக்குறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சைத்தன்ய மகாபுரு மகிமைகளை கேள்விப்பட்டாங்க. நவதீபத்தில் வந்து ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபுருவாக தோன்றியிருக்காரு, அவர் ஹரிநாமத்தை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சோடனே சைத்தன்ய மகாபுரு பார்க்கணும், அவருடைய கருணை கிடைக்கணும், அவருடைய தர்சனம் எப்போ கிடைக்கணும், நாலு நாள் ஏங்க ஆரம்பித்தாங்க. யார்? ரூப கோஸ்வாமியும் சனாந்த கோஸ்வாமியும் அனுப்புமா. இந்த மூணு பேர் வந்துட்டு நம்ம என்றைக்கு சைத்தன்யமாவை பார்க்க போகிறோம், என்றைக்கு அவரோட தரிசனம் கிடைக்கும், என்றைக்கு நம்ம அவருடைய சேர போகிறோம், என்றைக்கு அவரோட நம்ம கைங்கறி பண்ண போகிறோம், நம்ம நம்ம வாழ்க்கையை என்றைக்கு நம்ம சைத்தன்யமாவை அர்ப்பணிக்க போகிறோம், எப்போ வந்து நம்ம இந்த பௌதிக துன்பத்திலிருந்து பௌதிக வாழ்க்கையிலேருந்து விடுபடுவோம், எப்போ இந்த அரசாங்க வாழ்க்கையில நம்ம விடுதலை ஆகிடுவோம் அப்படின்னு அதுக்காகவே காத்துட்ருக்காங்க. அப்போது ரூப கோஸ்வாமி வந்து சைத்தன்யமாவுக்கு லெட்டர் போடுறார், கடிதம் எழுதுறார், இந்த மாதிரி நாங்கள் வந்து பௌதிக வாழ்க்கை ரொம்ப துன்பப்படுறோம், உங்கள் கருணை வேணும், எங்களை இந்த பௌதிக வாழ்க்கையில விடுவிக்கணும், நீங்கள் என்ன எங்களுக்கு வந்து உங்களுடைய நித்தியமான சேவை கொடுக்கணும் அப்படின்னு கடிதம் எழுதுறாரு. யார்? ரூப கோஸ்வாமி. ஸோ ரூப கோஸ்வாமி வந்துட்டு நிறைய கடிதங்கள் எழுதிட்டே இருக்கார், பதில் வரவே இல்லை. ரொம்ப நாளாக கடிதம் போட்டுகிட்டே இருக்கார் சைத்தன்ய மகாபுருக்கு, செய்தி அனுப்பிச்சிட்டே இருக்கார். தென் ஒரு நாள் செய்தி வந்தது. சைத்தன்ய மகாபுரு என்ன சொன்னார்னா, ரூப கோஸ்வாமிகிட்ட நீங்கள் மூணு பேர் வந்துட்டு நவாப்கிட்ட வேலை செய்யுங்க. ஆனால் எந்த மாதிரி வேலை செய்யணும், எப்படி ஒரு மனைவி வந்து கணவனுக்கு நேர்த்தியான பத்தினி மாதிரி இப்போ பதிவிறது மாதிரி செயல்படுறா, ஆனால் உள்ளுக்குள்ள வந்து தன் காதல் நினச்சிட்டே இருக்கா, இந்த காதலனை எப்போ பார்க்க போகிறோம், அவங்க கூட எப்போ பேச போகிறோம், எப்போ அவங்க கூட எப்படி பழக போகிறோம் அப்படின்னு உள் மனதில் அவனே நினச்சிட்டு இருக்கா. ஆனால் வெளியில் வந்துட்டு ஒரு நல்ல மனைவி மாதிரி நினைக்கிறான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உள் மனசுக்குள்ளே கிருஷ்ணாவை நினச்சிட்டே இருங்க. நம்ம என்னைக்கு கிருஷ்ணாவை பார்க்க போகிறோம், நம்ம என்னைக்கு கிருஷ்ணா சேவை பண்ண போகிறோம், நம்ம என்னைக்கு கிருஷ்ணர் அடைய போகிறோம் அப்படின்னு உள் மனதில் ஏங்கிட்டே இருங்க. வெளியில் உங்களுடைய கடமையை நீங்கள் பண்ணிட்டே இருங்க, நேரம் வரும்போது கிருஷ்ணா அவங்களை விடுவிப்பார் அப்படின்னு சைத்தன்ய மகாபுரு பதில் எழுதிங்க. அந்த பதில் வந்தவொடனே மூணு பேருக்கு ரொம்ப சந்தோஷம், சைத்தன்ய மகாபுரு பதில் வந்தது. ஸோ எப்படி இவங்க வந்துட்டு அந்த ராம்கேலியில் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக கிருஷ்ணனுடைய நினைவில், சைத்தன்யாவுடைய நினைவில் அவனுடைய கடமை பணியை தொடர்ந்து செஞ்சுட்டுருக்காங்க. இப்போ ஒரு நாள் வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டார். சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு எல்லா கலியுக ஜனங்களையும் துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு முதல் கிரகஸ்தராக இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார்,
நான் கிரகஸ்தராக இருக்கிறவரை நான் சன்னியாசம் எடுத்துகிட்டு என் வார்த்தையை இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, இன்னும் நிறைய பேர் கிருஷ்ணர் மேலே அன்பு பண்ணுவாங்க, நீ நிறைய பேர் கிருஷ்ணருடைய நாமத்தை குற்றப்பட்டு ஜெயிப்பாங்க, அதில் வந்து ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சைதன் மகாபுரு கலியுக ஜனங்களுடைய நன்மைக்காக அவங்க துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக பிறப்பு இறப்புங்கிற பந்தப்பட்ட வாழ்க்கையிலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக சைதன் மகாபுரு சன்னியாசம் எடுத்துட்டார். ஸோ சைத்திர மாவட்ட சன்னியாசம் எடுத்துகிட்டு அவருக்கு என்ன ஆர்வம்னா, நான் விருந்தாவனம் போகணும், விருந்தாவனம் போகணும், கிருஷ்ண லீலைகள் அந்த இடங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த விருந்தாவன மனோநிலையை வந்து சைத்திர மாவட்டம் வெளிப்படுத்துகிறார். நான் எப்போ விருந்தாவனம் போக போகிறேன், நான் எப்போ கிருஷ்ண லீலைகள் அந்த இடங்கள்லாம் பார்க்க போகிறேன், எனக்கு எப்போ எந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நாளுக்கு நாள் சைத்திர மாவட்டம் எங்கிட்டே இருக்க. அப்போது சைத்திர மாவட்டம் வந்து விருந்தாவன யாத்திரை தொடங்குற அப்போது வந்து பக்தர்கள்லாம் நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரிய, கதாதர் பண்டிட், இவங்கெல்லாம் வந்து கதாதர் பண்டிதெல்லாம் சைத்திரமா பிரியவே மனசில்லை. அவங்க சொன்னாங்க நீ எங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப வேண்டிக்கிறாங்க. ஆனாலும் சைத்திரமாப்பு போகிறது நாங்கள் கூட வருவோம் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சைத்திரமாப்பு விருந்தாவன யாத்திரை போகிறேன்னு சொன்னோன்னு ஆயிரக்கணக்கான பக்தர் அவரை பின்தொடர்ந்து வராங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு சைத்திரமாப்பு கூட சேர்ந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு கிருஷ்ணாவுடைய நாமத்தை பாடிட்டு விருந்தாவன யாத்திரை வராங்க. ஸோ இருந்தாலும் வந்து சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனம் போகிறதுக்கு வழக்கமான பாதையில் போகாமல் ராம்கேலி வழியாக வரார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு நோக்கம் என்னென்ன விருந்தாவனம் போகிறதில்ல, இவங்க மூணு பேருக்கு தன்னுடைய கருணையை கொடுக்கணும். யார் மூணு பேருக்கும்? ரூபகோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அனுப்புமா, இந்த மூணு பேருக்கும் தன்னுடைய கருணையை கொடுக்கறதுக்காக இந்த சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனம் போகிறங்கிற பேரில் ராம்கேலி வந்துடுறார். ஸோ ராம்கேலியில் வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு வந்து நகர கீர்த்தனம் ஒரு தெருக்கள்லையும் ராம்கேலியில் ஒரு தெருக்கள்லையும் சந்துகள்லையும் கிராமங்கள்லையும் நகரங்கள்லையும் கீர்த்தனை பாடிட்டு வரார். ரெண்டு கை மேலே தூக்கிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனை பாடிட்டு வரும்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் பின்தொடர்ந்து அவர் கூட சேர்ந்து பாடிட்டு வராங்க. சைத்தன்ய மகாபிரபு பார்க்குறவங்க, அவருடைய அவர்கிட்டருந்து நாமத்தை கேட்குறவங்க, அவர் தரிசனம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து சைத்தன்ய மகாபிரபு மேலே கிருஷ்ணர் மேலே அன்பு ஏற்படுது. அவங்கெல்லாம் தன்னை மறந்து கையில் உயர்த்திட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு எல்லாரும் பகவான் நாமத்தை பாடுறாங்க. இப்படி ஒட்டுமொத்த ராம் கேளியில் வந்துட்டு சைத்தன்யமாவுடைய கருணினால பக்தருடைய வெள்ளம் அந்த கங்கையில் எப்படி வெள்ளம் கரை புரண்டு வருமோ அது மாதிரி பக்தருடைய கூட்டம் அலையும் போது பல பல கிராமங்கள் நகரங்கள் சுற்று வட்டாரங்கள் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து சைத்தன்யமாவை தரிசனம் பண்ண வராங்க. எல்லாரும் தங்களுடைய கவலையை மறந்து ரெண்டு கையை வருத்திட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு தெருக்களில் கீர்த்தனை பாடிட்டு போகிறாங்க. அதை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் வராங்க சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணுறதுக்கு. அப்போது ஒரு காவலாளி வந்துட்டு நவாப் ஹுசேன் ஷாட்டை வர்றார். நவாப் ஹுசேன் ஷாட்டை வந்துட்டு சக்கரவர்த்தி நான் இதுக்கு முன்னாடி நிறைய சன்னியாசி பார்த்துருக்கேன், அவங்கெல்லாம் இந்த வழியாக போயிருக்காங்க வந்திருக்காங்க, ஆனால் இப்போ நம்மளுடைய ராம்கேலிக்கு ஒரு சன்னியாசி வந்திருக்காரு, ஒரு பயங்கரமான அழகாக இருக்கிறாரு, ஒரு கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்குது, அப்படியே தங்கத்தையும் உருகி காய்ச்சின ஊற்றில் பொன் நிறத்தில் இருக்காரு, கைகள்லாம் முழங்கால் வரை நின்றுருக்கு, அவருடைய கண்கள் வந்து கண்ணீர் அருவி மாதிரி பெருக்கெடுத்து வருது, கங்கை யமுனை எப்படி அருவி பெருக்கெடுத்து வருமோ அந்த மாதிரி கண்கள்லேருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வந்து அவர் உடம்பெல்லாம் நனைந்து அப்படி அருவி தண்ணி மாதிரி பாயுது. அவருடைய எப்பவுமே ரெண்டு கை வருத்திட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி கீர்த்தனை பாடிக்கிட்டே இருக்காரு. சில சமயம் நடனம் மாறுறாரு, சில சமயம் அவர் வந்து தன்னை கட்டுப்படுத்திக்கணும் குதிக்கிறாரு. அவர் குதிக்கும் போது அப்படியே துள்ளி குதிக்கிறாரு, அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய கழுத்தெல்லாம் சிங்கம் மாதிரி இருக்கு, அவருடைய நடையெல்லாம் யானை நடந்து வர்ற மாதிரி இருக்கு. அவர் அப்படி சைத்தன்யமாவுடைய அழகை வந்து அந்த காவலாளி வந்து நவாப்ட வர்ணிக்கிறார். அப்புறம் நவாப் கேட்டுக்கிறார் அப்படி ஒரு நபரா? ஆமா, அவர் வரைச்சே வந்துட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அவர் பின்தொடர்ந்து நாமசங்கீர்த்தனை பாடிட்டு வராங்க. எல்லாரும் வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை பாடுறாங்க, எல்லாரும் அவங்க கூட சேர்ந்து நடனம் ஆடுறாங்க. இந்துக்கள் மட்டும் இல்லை, முஸ்லீம்களும் சேர்ந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படி எல்லாரும் சேர்ந்து கீர்த்தனை பாடுறாங்க. ரொம்ப வியப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். யார்? அந்த காவலாளி வந்துட்டு, அந்த சோல்ஜர் வந்துட்டு நவாப்ட வந்து சொல்கிறார். தென் நவாப்புக்கு தோணுது, யாராக இருக்கும் அது, எப்படி இப்படி நடக்கும்? இப்போ நவாப்புக்கு ஒரு செக்ரட்டரி இருந்தார், கேஷவ் கான். கேஷவ் கான்ட்டை வந்து கேட்குறார், கேஷவ் கான்ட்டை வந்துட்டு நவாப் கேட்குறாரு, இது நம்ம ராம்கேலிக்கு யாரோ ஒரு சன்னியாசி வந்திருக்காராம், அவர் வந்து நான் ரோட்டில் நடனம் ஆடி பாடி ஆடுறாராம், லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் அவர் பின்தொடர்றாங்களாம், யார் இது அப்படின்னு கேட்குறாரு. யார்? நவாப் கேட்குறார். நவாப் ஷிப்ஷா யார்கிட்ட? கேஷவ் கான்கிட்ட. இப்போ கேஷவ் கான் சொல்கிறாரு, சிச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது யாரோ ஒரு சன்னியாசி இங்கேயும் அங்கேயும் பாடிட்டு ரோட்டில் போயிட்டுருக்குறாங்க, சில சமயம் எங்கேயாவது பிக்ஷை எடுப்பாங்க, அந்த பிக்ஷை எடுத்து சாப்பிடுவாங்க, அது இது யாத்திரை போகிறவர் போல இருக்குது,
ராம்கீலுக்கு நிறைய சன்னியாசிகள் வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி தான் இவர் ஏதோ ஒரு சாதாரண ஆள், சும்மா அங்கேயும் பாடிட்டு போறாரு, அங்கேயும் பிடிச்சி எடுத்துட்டு போறாரு, எதை கேட்கறதோ வச்சு சாப்பிட்றாரு அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? கேஷவப்பா. பட் நவாப் ஹுசேன் ஷா, நவாப் வந்து இந்த காவலாளிட்டு சைத்ரமா அப்படி கேட்டார், சைத்ரமா அப்படி மகிமையில கேட்ட மாத்திரத்துல நவாப்புடைய ஹிருதயத்துல பக்தி அன்பு வெளிப்படுது. இல்ல சொல்றா, இல்ல இல்ல நீ ஜாத்தி சொல்ற, நான் கேட்டிருக்கேன் அந்த சன்னியாசி வந்து ரொம்ப அழகா இருக்காரு, அவரோட கண்கள்லாம் தாமரை எதிர் மாதிரி இருக்கு, கரங்கள்லாம் முழங்கால் வழங்கிட்டு இருக்கு, அவருடைய உருக்கிய பொன் நிறத்துல இருக்காரு, அவர் தன்னையை மறந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை பாடுறாரு, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்படின்னு பாடி ஆடுறாரு. அவர் சாதாரண சன்னியாசி இல்லை, அவர் முழுமுதல் கடவுளாக தான் இருக்கும். நான் அல்லான்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து கிருஷ்ணர் வந்து முழுமுதல் கடவுளாக தான் இருக்கும். ஸோ அதனால நான் இன்னைக்கு வந்து உனக்கு ஒரு கட்டளை இடுறேன், யாரெல்லாம் வந்து அவருடைய அவருக்கு தொந்தரவு பண்ணுறாங்களோ, அவர் நாமத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள பனிஷ்மெண்ட் தண்டிப்பேன், அவரை தண்டிப்பேண்ணா. அவர் அவர் இஷ்டம் போல் அவர் எங்கே வேணாலும் போட்டும், ராம்கேலியில் வந்துட்டு அவர் எந்த இடத்துக்கு வேணாலும் போட்டும், எங்கே வேணாலும் போய் பாடட்டும், எங்கே வேணாலும் ஆடட்டும், எங்கே வேணாலும் பிரச்சாரம் பண்ணட்டும், அவருக்கு எந்த தடங்களும் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். யார்? நவாப் ஹுசேன் ஷா. பட் அவர் உள் மனதில், அவர் மனது வெளியில் சொன்னாலும் உள் மனதில் அவருக்கு பொறாமை உணர்ச்சி இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவர் நவாப் இல்லையா. ஸோ அதனால் எப்போ வேணாலும் அவர் மாறலாம். பட்டு கேசவ் கான் சொன்னார், இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை இல்லை எனக்கு தெரியும் அவர் யாருன்னு அப்படின்னு நவாப் ஹுசேன் ஷா வந்து கேசவ் கான்கிட்ட பேசுகிறேன். தென் நவாப் ஹுசேன் ஷா வந்து ரூபவ சாமிட்ட வந்து ரூபவ சாமிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி நவதீபத்துக்கு ஒரு சன்னியாசி வந்திருக்காராம், அவர் வந்து நவதீபத்தில் வந்து கீர்த்தனை பாடி ஆடுறாராம், லட்சக்கணக்கான பேர் அவர் பின் தொடர்ந்து போகிறாங்களாம், யாராக இருக்கும் அவர் அப்படின்னு கேட்குறாரு. யார்? நவாப் ஹுசேன் ஷா. யார்கிட்ட? ரூபவ சாமிட்ட. ஏன் ரூபவ சாமி சொன்னார், அவர் யார் தெரிஞ்சுக்கணுமா, அவர் யாருன்னா உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே அவர் தான், நீங்கள் இந்த சக்கரவர்த்தியாக இருக்கீங்களே அந்த இடத்துக்கு, அந்த வாழ்க்கையை கொடுத்ததே அவர் தான், அவர் தான் முழுமுதல் கடவுள், அவர் தான் அல்லான்னு சொல்கிறவர், அவர் தான் கிருஷ்ணன், எல்லாம் அவர் தான், அவர் அவர் தான் இப்போ இங்கே வந்திருக்காரு. ஏன் உங்கள் மனசாட்சி கேட்டுப்பார், அவர் யாரும் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். யார்? ரூபவ சாமி. யார்கிட்ட? நவாப் ஹுசேன் ஷா. ஏன் நவாப் ஹுசேன் யோசிக்கிறார், ஓகே ஓகே அவர் முழுமுதல் கடவுளாக தான் இருக்கும். பட் ரூபவ சாமி புரிஞ்சுன்றாரு, என்னதான் இருந்தது ஒரு நவாப், இவன் நாளைக்கு வந்து இவன் எப்போனாலும் இவன் மனசு மாறும், திடீர்னு மனசு மாறி சைத்ரமாவுக்கு இடைஞ்சல் ஏற்படலாம். அப்போ அன்றைக்கி ராத்திரி வந்துட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் மாறு வேடத்தில் தலைப்பால் கட்டிட்டு முகத்தையெல்லாம் மறைச்சிட்டு ரூபவ சாமி சனாதன் கோஸ்வாமி அனுப்புமா இந்த மூணு பேரும் கூடவே அந்த அனுப்புமாவுடைய பையன் சின்ன பையன் ஜீவா, அப்போ ஜீவ கோஸ்வாமி சின்ன பையன் தான், ஒரு 7-8 வயசு பையன், இவங்க நாலு பேர் வந்துட்டு சைத்ரமா இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. இப்போ சைத்ரமா வந்து சுற்றிலும் எண்ணற்ற வைஷ்ணவன் சூழ உகர்ந்துருக்கார், கீர்த்தனை பாடிட்டு இருக்கார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, எல்லா பக்தர்களும் ரொம்ப சந்தோஷமாக சைத்ரமாவுக்கு கூட பாடி கீர்த்தனை பாடிட்டு இருக்காங்க. இப்போது அந்த ராம்கேலியில் வைஷ்ணவர்லாம் சொல்கிறாங்க சைத்ரமாவுக்கு, நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நவாப் வந்து ரொம்ப பொறாமை உள்ளவன், எப்போ வேணாலும் மனசு மாறலாம், ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இங்கே இருக்க அனுமதி கொடுக்குறான், நாளைக்கு திடீர்னு வந்து நான் உங்களுக்கு இங்கே உள்ள வைஷ்ணவருக்கு இடைஞ்சல் பண்ணுவான், ஸோ தயவுசெய்து நீங்கள் இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு வைஷ்ணவர்கள்லாம் சைத்ரமாவுக்கு கேட்குறாங்க. சைத்ரமாவு, நான் ஏன் பயத்து நான் ஏன் போகணும், அந்த நவாப் என்ன பண்ணிடுவான், எப்படி என்னதான் நடந்துடும் அப்படின்னு சைத்ரமாவு சொல்கிறார். இல்லை இல்லை நீங்கள் எதுக்காக நீங்கள் உங்களுக்கு துன்பம் ஏற்படணும், எதுக்காக உங்களை தொந்தரவு உங்களுக்கு தொந்தரவு நிகழணும், ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னு வைஷ்ணவர்லாம் சைத்ரமாவுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறார். வைஷ்ணவருடைய வேண்டுகோளை ஏற்றுட்டு சைத்ரமாவுக்கு போக முடிவு பண்ணுறார். ஸோ அந்த நேரத்தில் சைத்ரமாவுக்கு அங்கே இருக்கிற நேரத்தில் இந்த மூணு பேர் நாலு பேரும் அனுப்பமா ரூபவ சாமி சனாதன கோஸ்வாமி அப்படின்னு தூரம் இருந்து சைத்ரமாவுக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. முதலாவது நித்யானந்த பிரபுவையும் அத்வைதாச்சாரியர் தர்சனம் பண்ணாங்க. ஹரிதாஸ் தாக்கோ, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர் இவங்க மூணு பேரும் அவங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சைத்ரமா கிட்ட தூரத்துக்கு நமஸ்காரம் பண்ணி மூணு பிரார்த்தனை பண்ணுறாங்க. மகாபிரபு நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, ரொம்ப மகாவதான்யாய, நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவர், கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காக நீங்கள் அவதரிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப கீழ்நிலையான ஆத்மா நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கீழ்நிலையான ஆத்மா கூட விடுவிக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் வாயில் புல் கட்டி வச்சுட்டு சாஷ்டாங்கமாக ஒரு தண்டம் கீழே விழுந்த மாதிரி ரொம்ப பணிவாக நமஸ்காரம் பண்ணிட்டு ரொம்ப அடக்கமாக பணிவாக சைத்ரமா முன்னாடி வந்து நின்று, ஜனங்கள்லாம் வந்து எங்களை ரொம்ப உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க, நிறைய படிச்சிருக்கோம், நிறைய தெரியும்லாம் சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு நாங்கள் யாருன்னு தெரியாது, நாங்கள் ரொம்ப துன்பப்பட்டுருக்கோம், நாங்கள் போய் ஒரு தீண்டத்தகாத ஒரு ரொம்ப கேவலமான குழந்தத்தில் வாழக்கூடிய ஒரு மன்னருக்கு சேவை பண்ணிட்டுருக்கோம், அவன் ரொம்ப ரொம்ப அரகண்ட், ரொம்ப மோசமான, ரொம்ப கொடூரமானவன், அந்த கொடூரமான ஒரு மோசமான ஒரு ஆள்கிட்ட நாங்கள் வேலை பார்க்குறோம், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜெகாய் மதாய்ங்கிற ரெண்டு பேரும் விடு வச்சுருக்கீங்க, ஆனால் அவங்க கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கல, இந்த மாதிரி ரொம்ப கீழ்நிலையான மோசமான ஆள்கிட்டலாம் அவங்க வேலை பார்க்கல, ஆனால் நாங்கள் பாருங்கள் ஜெகாய் மதாயோட பல மடங்கு மோசமானவங்க,
இந்த மாதிரி ரொம்ப கீழையான ஆத்மா கிட்டெல்லாம் நாங்கள் ரொம்ப துராத்மா கிட்டெல்லாம் வந்து ஒரு அசுரன் ஒரு ராட்சசன் அவன்கிட்ட நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எங்களோட ஒரு மோசமான ஆள் நீங்கள் பார்க்க முடியாது. அப்போது நீங்கள் கருணை ரொம்ப ரொம்ப நீங்கள் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவருங்கிறது எப்போ 100% அங்கீகரிக்கப்படும்னா, நீங்கள் எங்களை நீங்கள் விடுவிச்சிங்கன்னா, எங்கள் 3 பேரையும் நீங்கள் விடுவிச்சிங்கன்னா, நீங்கள் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவருக்கு மிக பொருத்தமாக இருக்கும். சைத்தன்யமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர் அப்படின்னு எப்படி பொருத்தமாக இருக்கும்? எங்களை மாதிரி ரொம்ப ரொம்ப கடலிலையான கீழ்நிலையான ஆத்மாக்களை விடுவிச்சதுனால அது வார்த்தை உங்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தன்னுடைய ரொம்ப பணிவு, தன்னுடைய அடக்கம், தன்னுடைய எளிமையினால் வந்து விழுந்து விழுந்து நமஸ்கரித்து சைத்தன்யமா மாவட்டம் பிரார்த்தனை பண்ணுறாங்க. யார்? 3 பேர், ரூப கோஸ்வாமி, சனாந்த கோஸ்வாமி, அனுப்புமா. என் சைத்தன்யமா அப்புறம் அவருடைய பணிவு, அவருடைய பணிவு, அவருடைய அடக்கம், அவனுடைய எளிமை வந்து சைத்தன்யமா மனதை வந்து அப்படியே சுக்குநூறாக உடைச்சிருச்சு. என் சைத்தன்யமா சொன்னார், நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, நீங்கள் என்னுடைய நித்தியமான சேவகர்கள், நீங்கள் எப்போ நித்தியமாக சேவை பண்ணுறவங்க அப்படின்னு சைத்தன்யமா உங்களுக்கு 3 பேர் எடுத்து பட்டி தழுவிக்கிற ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன். ஆலிங்கனம் பண்ணி தன்னுடைய முழு கருணையும் அவங்களுக்கு கொடுக்குற ரூப கோஸ்வாமி, சனாந்த கோஸ்வாமி, அனுப்புமா, நீங்கள் 3 பேருமே என்னுடைய நித்தியமான சேவகர்கள். நீங்கள் எப்போவுமே கிருஷ்ணனுடைய நினைவில் இருப்பீங்க, நீங்கள் எப்பவும் கிருஷ்ணன் சேவை பண்ணிட்டே இருப்பீங்க, உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கிட்ட எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். நித்யானந்த் குருவா, அத்வைதாச்சாரியர், கதாதர் பண்டிட், ஜெகதான் பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், நித்யானந்த் பிரபு, அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர்ல சொல்கிற சைத்தன்யமா பிரபு, நீங்கள் எல்லோரும் இவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ரூப கோஸ்வாமி, சனாந்த் கோஸ்வாமி, அனுப்புமா, இவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இவங்க நிறைய கைங்கறி பண்ணணும், இவங்க நல்லா கிருஷ்ணன் நல்லா முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உங்களுடைய கருணை இருந்தால் தான் அவங்க இன்னும் நிறைய செய்ய முடியும் அப்படின்னு சைத்தன்யமா பிரபு பர்சனலாக அவரே வந்துட்டு 3 பேரையும் எங்கள்கிட்ட கூட்டின்னு போகிறாங்க. நித்யானந்த் பிரபு, அத்வைதாச்சாரியெல்லாம் வந்துட்டு அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க, அவங்களுக்கு முழு கருணையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சைத்தன்யமா அப்புறம் வந்துட்டு அவருடைய தாமரை பாதத்தை எடுத்து அவங்க 3 பேர் தலையிலையும் வச்சு அவங்களுக்கு முழு சக்தியும் கொடுக்குறார், முழு சக்தியும் கொடுத்து அவங்கள ஆசீர்வதிக்கிறார். இன்னும் சைத்தன்யமா அப்புறம் வந்துட்டு அவங்க 3 பேரையும் ரொம்ப சந்தோஷமாக கட்டி பிடிச்சி அவங்க ஆலிங்கனம் பண்ணி கண்களால் வரக்கூடிய பிரேம நீரால் அவங்கள அபிஷேகம் பண்ணுறேன், அவங்கள நினச்சிடுறேன். அவங்க 3 பேர் வந்துட்டு சைத்தன்யமாவோட தாமரை பாதங்களை பட்டிட்டு ரொம்ப அன்போடு பணியோடு பிரார்த்திக்கிறாங்க. மகாபிரபு, நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், ஏன்னா அந்த நவாப் வந்து எப்போ வேணாலும் மனசு மாறிடுவான், எப்போ வேணாலும் நமக்கு இந்த வயசுலருக்கு தொந்தரவு பண்ணுவான், அதனால் நீங்கள் தயவுசெய்து இங்கே எடுத்து போயிடணும், இங்கேருந்து நீங்கள் போயிடுங்க அப்படின்னு ரொம்ப பணிவாக வேண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் கேள்விப்பட்ட நீங்கள் விருந்தாவனம் போகிறீங்கன்னு, விருந்தாவனம் போகிறதுக்கு இவ்வளோ பேர், 1000-1000 பேர் கூட இங்கே தொடர்ந்து 1000 பேர் வராங்க, லட்சக்கணக்கான பேர் வராங்க, இவ்வளோ பேர் கூட நீங்கள் விருந்தாவனம் போகிறீங்கன்னா இந்த விருந்தாவனத்துடைய அழகு, அதனுடைய மகிமையை வந்து நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாது. உங்களால் அது ஏதோ ஒரு 2 பேர் 3 பேரோட போனால் தான் நீங்கள் அதை முழுமையாக அனுபவிக்க முடியும். என்னுடைய பணிவான வேண்டுகோள்னு சொல்லிட்டு அவங்க சைத்தன்யமாவுக்கு பாதங்களை விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க. என் சைத்தன்யமாவுக்கு அவங்க ஆசீர்வதிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறது, அங்கேருந்து கிளம்பி சைத்தன்யமாவுக்கு வந்து கண்ணை நாட்டசாலா அப்படிங்கிற இடத்துக்கு வர, இந்த கண்ணை நாட்டசாலா வந்துட்டு முழுக்க முழுக்க விருந்தாவனம் மாதிரியே நிறைய கதவு மரங்கள், தபால மரங்கள்லாம் நிறைந்தது, ரொம்ப அற்புதமான வனம். அங்கே போனதே இந்த 1000 கணக்கான பக்தர்கள் இங்கே அங்கேயும் ஓடுறாங்க, விளையாடுறாங்க, பாடுறாங்க, மரத்தில் ஏறி குதிக்கிறாங்க. என் சைத்தன்யமாவுக்கு புரிஞ்சுது, ஓ இதனால தான் ரூப கோஸ்வாமி சொன்னாலே நீங்கள் எல்லோரும் கூட்டிட்டு போகாதீங்க, 2 பேர் 3 பேர் கூட போங்க அப்படின்னு சொன்னாங்க. என் சைத்தன்யமா என்ன பண்ணிடுறாரு, விருந்தாவனம் போகாமல் அவங்க கூட்டிகிட்டு ஜெகநாத் பூரிக்கு வந்தார். ஜெகநாத் பூரிக்கு வந்ததுன்னே சைத்தன்யமா அப்புறம் வந்துட்டு பக்தர்கள் எல்லாம் சொல்கிறாரு, ரூப கோஸ்வாமி, சனாந்த கோஸ்வாமி, அனுப்புமா, இவங்க 3 பேருக்கும் நீங்கள் எல்லாம் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்கள், அவங்க ரொம்ப ரொம்ப புனிதமானவங்க, ரொம்ப தெய்வீகமானவங்க, ரொம்ப எளிமையானவங்க, ரொம்ப பணிவானவங்க அப்படின்னு சைத்தன்யமா அப்புறம் அவங்க மகிமைகளை வந்துட்டு பக்தரிடத்தில் பகிர்ந்துக்கிறார். ஸோ இப்படி சைத்தன்யமாவை சந்திச்சுட்டு திரும்பவும் தன்னுடைய அரண்மனைக்கு வந்தாங்க 3 பேரும். யார்? ரூப கோஸ்வாமி, சனாந்த கோஸ்வாமி, அனுப்புமா. இந்த அரண்மனைக்கு வந்தோடனே அவங்களுக்கு என்னென்னா, சைத்தன்யமாவை சந்திச்சிலேருந்து மேலும் அவங்களுடைய கிருஷ்ண உணர்வு அதிகமாகிடுச்சு, அவங்களுடைய ஆர்வம் அதிகமாகிடுச்சு, அந்த அரசியல் விவகாரத்துலையும் பௌதிக வாழ்க்கையோடைய பட்டுதல் வந்து முற்றிலுமே போயிடுச்சு. அவங்க நம்ம எதுக்காக இந்த மாதிரி இந்த பாவம் பிடிச்ச ராஜாட்டை எதுக்காக நம்ம வேலை பார்க்கணும், எதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும், ஏன் பௌதிக வாழ்க்கையில் இருக்கணும், நம்ம எப்படி எப்போ சைத்தன்யமாவுக்கிட்ட போகிறது, அப்போ சைத்தன்யமாவுக்கு திரும்ப போகணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இன்னும் அதிகமாகிடுச்சு. தென் என்ன பண்ணார், ஒரு நாள் ரூப கோஸ்வாமி அனுப்புமாவும் பிளான் போட்டாங்க, திட்டம் போட்டாங்க, நம்ம எப்படியாவது சீக்கிரமாக இங்கேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு. அவர் சேர்த்து வச்சுருந்த செல்வம் சொத்துக்கள்லாம் எடுத்துகிட்டு ஒரு பெரிய போட்டில், வந்து இந்த பொற்காசுகள், தங்க நாணயங்கள், சொத்துக்கள்லாம், அந்த என்னென்ன அவர்கிட்ட இருக்கோ எல்லாம் சம்பாதிச்ச பணம்லாம் எடுத்துகிட்டு போட்டில் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. 2 பேரும் ரூப கோஸ்வாமி, அனுப்புமாவும். சனாதன் கோஸ்வாமி அவ்வளோ சுலபமாக வர முடியாது, ஏன்னா சனாதன் கோஸ்வாமி பிரதம மந்திரியாக இருக்கிறதுனால, பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதுனால அவர் நவாப் கூட போகிறப்பட்ட அவர் விட மாட்டார். ஏன்னா நவாப் வந்து சனாதன் மேலே ரொம்ப அன்பு, அவருக்கு வந்து 3 பேரும் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருந்தார்.
அப்போவே வந்து லட்சக்கணக்கான சம்பளம் கொடுத்துருந்தார். யார்? நவாப் ஹுசைன்சாம். யாருக்கு? ரூபவசாமிக்கு, சலான் குஸ்வாமிக்கு. பட் இவங்க வந்துட்டு பௌதியத்தில் ஈடுபட ஆர்வம் இல்லாமல் அவங்க வந்து எப்படா இவனை விட்டு போவோம், எப்போ இந்த பாவ வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுபட்டு சீக்கிரமாக அப்படி சேவையில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. நான் ரூபவசாமி அனுப்புமாவும் படகு நிறையா அந்த செல்வங்களெல்லாம் ஏற்றிட்டு அவங்க அந்த பரிதாபாத்துக்கு வந்தாங்க. அங்கே வந்துட்டு சில ப்ரோபா இருந்து ரொம்ப அழகாக சொல்கிறார், ரூபவசாமி அந்த செல்வத்தை செல்வங்களை எப்படி பகிர்ந்து கொடுத்தாரு. ரூபவசாமி வந்து தான் எவ்வளோ நாள் சேர்த்து வச்ச செல்வம், அந்த சொத்து, அந்த பொற்காசுகள்லாம் வந்துட்டு 50% வந்து வைஷ்ணவ பிராமணருடைய சேவைக்காக கொடுத்தாரு. யாரெல்லாம் கிருஷ்ணவனுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்களோ, கிருஷ்ணவனுக்கு பயிற்சி பண்ணுறாங்களோ, அந்த வைஷ்ணவ பிராமணருடைய சேவைக்காக தன்னுடைய வருமானத்தில் 50% அவங்களுக்கு கொடுத்துட்டார். மீதி உள்ள 25% வந்துட்டு தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் இவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். மீதி உள்ள 25% வந்து தன்னுடைய எதிர்காலம் பிற்காலத்தில் வந்துட்டு பயன்படும் ஒரு பிராமணர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தார். அதில் ஒரு போர்ஷன் வந்து 10,000 பொற்காசுகள், அந்த 10,000 கோல்டு காயினை வந்துட்டு 10,000 பொற்காசுகளை வந்துட்டு ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்து வச்சார். இது எதுக்குன்னா, சனாதன கோஷனுக்கு ஒரு வேலை பயன்படலாம், ஏன்னா அவர் நவாப் கூட இருக்கார், அவரை விட்டு வரும்போது இந்த பொற்காசு வந்து அவருக்கு பயன்படலான்னு சொல்லிட்டு அந்த 10,000 பொற்காசு வந்துட்டு ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்து வச்சுட்டு அனுப்புமாவும் ரூபவசாமியும் அங்கேருந்து பரிதாபாத்துன்னு கிளம்புறாங்க. கிளம்பும்போது ரூபவசாமி கடிதம் எழுதுறார் சைத்திர மகாபுருக்கு, இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட வரப்போகிறோம், நீங்கள் விருந்தாவனம் போகிறதா கேள்விப்பட்டோம், நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் கூட வரோம், நாங்களும் விருந்தாவனம் வரணும், உங்கள் கூட இருக்கணும், எங்களுக்கு உங்கள் கைங்கறி வேணும், எங்களை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும், உங்களுடைய சேவை எங்களுக்கு கிடைக்கணும்னு ஒரு பணிவாக வந்து கடிதம் எழுதுறார். ஆனால் அதுக்கு முன்பாகவே வந்து சைத்திர மகாபுரு விருந்தாவனம் கிளம்பிடுறார். சைத்திர மகாபுரு விருந்தாவனம் போயிட்டு தெரிஞ்ச உடனே ரூபவசாமி அனுப்பமாகவும் நேரடியாக விருந்தாவனம் போகிறதுக்காக தயாராகிறாங்க. ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி இது வரைக்கும் நம்ம நிறுத்திக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த உபன்யாசத்தில் வந்து ரூபவசாமியும் அனுப்பமாக சைத்திரமாவுக்கு சந்தித்தாங்களா, எங்கே சந்தித்தாங்க, என்ன நடந்தது, அதுக்கப்புறம் சனாதன் கோஸ்வாமி, நம்ம ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சனாதன் கோஸ்வாமியுடைய மறைவு தினத்தினி அவருடைய வைபவங்கள் படித்தோம். சனாதன் கோஸ்வாமி எப்படி இந்த ஜெயிலில் தப்பிச்சு வந்தாங்க, எப்படி சைத்திரமாவுக்கு சந்தித்தாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பகிர்ந்துட்டோம் உபன்யாசத்தில். ஸோ இன்னும் அடுத்து வரக்கூடிய உபன்யாசத்தில் வந்துட்டு ரூபவசாமியும் அனுப்பமாவும் சைத்திரமாவுக்கு சந்தித்தாங்களா, எங்கே சந்தித்தாங்க, என்ன நடந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும். அது வரைக்கும் நம்ம அவ்வளோ இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ.